ஒரு செருப்புக்கும் கீழாக ஒரு முதலமைச்சரை போய் ஒப்பிடுறது எந்த வகையில நியாயம்? இத்தனைக்கும் அடக்குமுறைக்கு முழுமையாக உள்ளான ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த ஆராசா இந்த வார்த்தையை செருப்போடு ஒப்பிட்டு எந்த தனிநபரை விமர்சிக்கலாமா? ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அந்த வார்த்தை சொல்லி விமர்சிக்கலாமா? இது ஆணவம் மற்றும் திமிரின் உச்சபட்ச பேச்சு. இது டங் ஸ்லிப்பாயெல்லாம் வரல. ஆராசாவின் உள் மனசுல ஏதோ ஒரு திமிர்த்தனம் ஆணவத்தனம் இருக்குன்னு தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் பேசினாங்க. நல்ல உறவுங்கிற வார்த்தையை பிரசவத்தோடு தொடர்பு படுத்தினாலே அது தாயோடு தொடர்புபடுத்துன்னு இவ்வளவு படிச்ச ஆராசாக்கு தெரிய வேண்டாமா? இல்லனா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுங்க. இந்த டிஃபெண்ட் பண்ண பண்ணதான் நீங்க இன்னும் சீரழிறீங்க. ஏன்னா ஆராசாவை பார்த்து படிச்சவெல்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். நான் ஓபனா தான் பேசுறேன். அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத எடப்பாடியின் தாயாருடைய ஆன்மா ஆராசாவை மன்னிக்காது. ஆனால் அதே இஷ்யூவை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டுக்காக அதை பயன்படுத்தினா அந்த ஆன்மா எடப்பாடியவே மன்னிக்காதுங்க. மன்னிப்பு கேட்டார். இந்த விஷயத்தை இதோட விட்டாங்கன்னா ரெண்டு பேருமே நாகரிக அரசியல் பண்றாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையுமே அந்த அம்மாவினுடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. புரட்சி தலைவியின் ஆசையுடன் எல்முருகன் இருக்கிறாரு, புரட்சி தலைவியின் ஆசை பெற்ற அண்ணாமலை இருக்கிறாருன்னு போடுறாங்க. மோடி அப்படிங்கிற பெயரை பிம்பத்தையும் பயன்படுத்த மறுக்கிறாங்க. அதுக்கு பிஜேபியினர் தான் வெக்கப்படணும். தமிழ்நாட்டில் இன்னும் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு, மோடி எதிர்ப்பு உணர்வு இருக்கு அப்படிங்கறத பிஜேபியினர் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். இவங்க 1000 ரூபா கொடுப்பேன் நாங்க குடும்பத்துக்கு, இவர் 1500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு, இவன் 6 சிலிண்டர் தரேன் நாங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் தரேங்கிறாங்க. மக்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கல. நியாயம் நான் சொல்லுவேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரப்புரைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு ஆர் ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தயார் குறித்து பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போது அவர் வந்து பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கடிதமே எழுதி வெளியிட்டிருக்கிறார், எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாரு, அறிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல இந்த தலைவருடைய பரப்புரைகள் அப்படிங்கிறது ரொம்ப மலினமாகிட்டு வருது அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி மதிப்பீடு செய்றீங்க? தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை நோக்கி போறபோது பரபரப்பா மட்டும் இல்லை, கீழ்த்தரமாகவும் போச்சு. பர்டிகுலராக கடந்த 3 நாட்களாக நடக்கிற காட்சிகளை பார்த்தா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் மேலே மக்கள் ஒரு அருவறுப்பு கலந்த பார்வை தான் பார்க்குறாங்க. முதல் விஷயம் ஆராசாவுடைய கமெண்ட். ஆராசா பொதுவாகவே புத்தகங்களை அதிகம் வாசிக்கிறவர். புத்தகம் அதிகமாக படிக்கிறாருனாலே அந்த நபர், அந்த தனிநபர் பண்பட்டு இருப்பார்னு ஒரு நம்பிக்கை. உண்மையும் கூட அதுதான். எவ்வளோ பேர் தலித் சமூகத்திலேருந்து மேலே வந்துக்கிட்டு இருந்த போது படித்தவர்கள், விவரம் அறிந்தவர்கள் அப்படின்னு வந்தபோது முரசலிமாரன் ஏன் ஆராசாவை பிக்கப் பண்ணார்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தின் மீதான காதல் தான் காரணம். அந்த அதுக்கு அதனால் வருகிற அறிவுங்கிறதுக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தி உண்டுன்னு மாறனுக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. அதை தான் சொன்னேன், திரும்ப சொன்ன நிரூபிக்கப்பட்ட நிஜம். அப்படி பண்பட்டவராக என்னை போன்றவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஆராசாகிட்ட இருந்து கடந்த 1-2 மாதங்களாக வர்ற வார்த்தைகள், 1-3 மாதம் கூட சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஜெயலலிதாவை இவங்கெல்லாம் அம்மானு கூப்பிடுவாங்க. அந்த அம்மாவை கொச்சை வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது ஆராசாவினுடைய தரத்திற்கு துளியும் சம்மந்தம் இல்லாத வார்த்தை. சரி, ஒரு தடவை டங் ஸ்லிப் ஆகிறது யாருக்குமே சாத்தியம்தான். கோபத்திலையோ கொந்தளிப்புலையோ தன் தலைவரை சீண்டிட்டியா, அப்போ உங்க தலைவர் மட்டும் என்ன அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு தன்னெழுச்சியா வர்ற கோபம், அறச்சீற்றம் கூட சொல்லலாம். அப்படி சொல்லிட்டாரான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதன் பிறகு இப்போ சில ஒரு வாரத்துக்குள்ள நடந்ததுல முதல் சர்ச்சை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றார், எங்கள் தலைவர் தளபதி போட்டிருக்கிற செருப்பினுடைய விலையை விட 1 ரூபாய் குறைவு தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை என் அறிவுக்கு என் வயதுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் அடையாளத்தோடு நானே கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன். எடப்பாடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. கண்டிப்பாக முதல் விஷயத்தை அதை எழுதிக்கோங்க. அவரை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது.
எனக்கே ஒரு லிமிட்டில் உட்காந்துட்டு ஒரு பத்திரிக்கையாளருங்கிற ஒரு அந்த வரையறைக்குள்ளே நான் இவ்வளோ பேச முடியும்னா, ஒரு அரசியல்வாதி எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் பேசலாம். கொச்சையாக இருக்கக்கூடாது, ஆபாசமாக இருக்கக்கூடாது, அருவருக்கு தகையில் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதே தவிர எத்தனை வேணாலும் கடுமையாக விமர்சிக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு. ஆனால் இவர் எப்படி போய் வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஒரு செருப்புக்கும் கீழாக ஒரு முதலமைச்சரை போய் ஒப்பிடுறது எந்த வகையில் நியாயம்? இத்தனைக்கும் அடக்குமுறைக்கு உள்ளான, அடக்குமுறைக்கு முழுமையாக உள்ளான ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த ஆராசா இந்த வார்த்தையை செருப்போடு ஒப்பிட்டு எந்த தனிநபரையும் விமர்சிக்கலாமா? எந்த தனிநபருமே விமர்சிக்கூடாங்கிற போது ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அந்த வார்த்தை சொல்லி விமர்சிக்கலாமா? இது ஆணவம் மற்றும் திமிரின் உச்சபட்ச பேச்சு. அது இது டங் ஸ்லிப்பாயெல்லாம் வரல. ஆராசாவின் உள் மனசில் ஏதோ ஒரு திமிர்த்தனம் ஆணவத்தனம் இருக்குன்னு தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் பேசினாங்க. ஜாதிகள்லாம் இங்கே வேலையே கிடையாது. பேசினது தனிநபர், பேசினவர் ஒரு மத்திய கேபினட் அமைச்சராகவே இருந்த ஒரு அனுபவமிக்க ஒரு தலைவர், அறிவாளி என்று முரசொலி மாறனாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஒருத்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அது அல்ல. அப்போதே ஸ்டாலின் அவரை கடுமையாக கண்டிச்சிருந்துருக்கணும். திருப்பி ரெண்டாவது வார்த்தை பேசுகிறார், குறப்பிரசவம் அப்படின்னா பேசி பேசுகிற போது கள்ள உறவுங்கிற வார்த்தையை பிரசவத்தோடு தொடர்பு படுத்தினாலே அது தாயோடு தொடர்பு படுத்தும்னு இவ்வளவு படிச்ச ஆராசாக்கு தெரிய வேண்டாமா? இல்லைன்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன். இந்த டிஃபெண்ட் பண்ண பண்ணதான் நீங்கள் இன்னும் சீரழிகிறீங்க. ஏன்னா ஆராசாவை பார்த்து படித்தவன்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். திமுகல மதிக்கத்தகுந்த நபர்கள் ஒருத்தர் ஆராசா, யாரோ ஒரு வெற்றி கொண்டானோ அந்த மாதிரி ஆட்கள் பேசியிருந்தா, தீப்பொறி ஆர்வம் மாதிரி ஆட்கள் பேசியிருந்தா இவ்வளவு தூரம் நீங்களும் கேள்வி கேட்க மாட்டேன், நானும் பேச மாட்டேன், இது ஒரு பேசு பொருளாவே ஆயிருக்காது. அறிவாளி என்று அறியப்பட்ட ஆராசா, நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் ஆயிரம் சப்ப கட்டு கட்டுறது, இன்னும் நீ திறந்தலைன்னு தான் அர்த்தம்னு எல்லாரும் பேசுவாங்க. அவர் அந்த தவறே செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு அறிக்கை விட்டுருக்காரு, இதை முதல் நாளே வெளியிட்டு இருந்தா திமுகக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவே வந்திருக்காது. இல்ல, இது ஊதி பெருசாக்கிட்டாங்க, செய்வாங்க ஆக்கதான செய்வாங்க. இது ஒரு பார்ட். ஆராசா செஞ்சது ஆணவத்தின் உச்சம். உரிய நேரத்தில் ஸ்டாலின் தலையிட்டு இந்த அறிக்கையை மூணு நாள் முடிவு வர வச்சிருந்தா இது இவ்வளவு பெருசாவே ஆயிருக்காது. இது தனி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அண்ணாதிமுக என்ன பண்ணுச்சு? முதலமைச்சர் நேற்று பிரச்சாரத்துல கண்ணீர் விட்டுருக்கிறார். என் தாயே என்ன, உங்க தாயை என்ன பண்ணாங்க? நிஜமாகவே சொல்றேன், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத எடப்பாடியின் தாயாருடைய ஆன்மா ஆராசாவை மன்னிக்காது, நான் ஒத்துக்கிறத. ஓகே, ஆனால் அதே இஷ்யூவை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டுக்காக அதை பயன்படுத்தினா அந்த ஆன்மா எடப்பாடியுமே மன்னிக்காதுங்க. ஓட்டு கேட்கறதுக்கு எதுக்காக அதை பயன்படுத்துறீங்க சார்? திமுகங்கிற எதிர்க்கட்சி இப்படி எல்லாம் பேசுறாங்க, முதலமைச்சர் இதை ஓட்டு கேட்கறதுக்காக பயன்படுத்தினது தப்பு தான். இதைத்தான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் அருவறுப்பா பாக்குறாங்கன்னு. நீங்க ஒரு நல்ல தாயோ நல்ல ஆத்மாவோ அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தாயை அரசியல் களத்து கொண்டு வரலாமா? ஆராசா கொண்டு வந்தது என்னை போன்ற கண்டிக்கிறமா இல்லையா? கண்டிப்பா பொதுமக்கள்கிட்ட விட்டுறணும் சார். அது இல்ல சார், பெண்களுக்கே அவர் ஒட்டுமொத்த பார்வையா இருக்கு. அப்படியா, பெண்கள்னாலே துடிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு எஸ்பியை கையப்பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்லி ஒரு டிஜிபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் ரெண்டு தடவை கண்டிச்சு மூணாவது தடவை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்களா பண்ணலையான்னு கேட்ட பிறகுதான் டிஜிபி சஸ்பெண்ட் பண்ணி அரசு. அப்ப கூட இவர் காபந்த அரசு தான், இவர் முழு பவர்ல இருக்கிற போது இந்த அரசு இவரை சஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. யாருக்கு? ஒரு மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் என் கையை பிடிச்சு தொட்டுக்கிட்டே இருந்தாரு, என்னவெல்லாம் பாட்டு பாடினான்னு ஆறு பக்க கடிதத்தை எழுதி எஃப்ஐஆரா பதிவு பண்ண பிறகும் அந்த பெண்ணுக்காக இந்த முதலமைச்சர் மனநேரங்களையே. இவருடைய ஆட்சியிலேயே ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ஐஜி அந்தஸ்து இருக்கிற ஒரு அதிகாரி, இதே எஸ்பி அந்தஸ்து இருக்கிற இன்னொரு பெண் அதிகாரி கிட்ட தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா? போட்ட எஃப்ஐஆர் நடத்துனீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டுக்கா சார். அந்த வழக்கு என்ன கதி இருக்குன்னு எடப்பாடிக்கு தெரியுமா? பெண்களை பார்த்து இவர் கண்ணீர் வடிக்கிறாரா சார்? அதிகாரிகள் கட்சியும் ஒப்பிட்டு இல்ல, ஒரு முதலமைச்சர் யாரோ ஒரு எடப்பாடினா நான் போங்கன்ட்டு போயிடுவேன். முதலமைச்சர் ஸ்தானத்தில் நீங்க இருக்கிற போது காவல்துறையில பல நூறு பல ஆயிரம் சில லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெண் அதிகாரிகளுக்கே இந்த நிலைமையை பார்த்த போது கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கு பெண்மையை பற்றி பேசுகிற அருகதை இருக்கான்னு எதிர்கட்சிகள் கேட்டால் அந்த விமர்சனத்தில் 100% நியாயம் இருக்கு. இன்னைக்குதான் அப்போ நான் கேட்கிறேன், உங்க தாயும் சமமானவர் தான், யாரோ ஒரு பெண்ணும் உங்க சகோதரியை போன்றவர் தான், உங்க தாயை போன்றவர் தான். தமிழ்நாட்டு மண்ணினுடைய மரபே அதுதான், தமிழர்களுடைய உணர்வே அதுதான். எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க துடிச்சிருக்கணும், துடிக்கலையே? பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் கதற கதற கற்பழிக்கப்பட்டாங்கன்னு வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்த போது காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டவர் தான் இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு துடிச்சாரா? யார் வந்து கைது பண்ண கடைசியில்? 2 வருஷம் அவங்கள உலா விட்டுட்டு ஃப்ரீயா சிபிஐ வந்து அடிஷனலா கைது பண்றாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார்? நீங்க அதையெல்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எடப்பாடி கண்ணீர் விடணும்னு அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சு எழுந்திருக்கும் ஆராசாவுக்கு எதிராக. கொந்தளிக்கலையே? இல்ல, பல இடங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவா பல பேர் எப்படி பண்ணாங்க?
உன்னே கொச்சைப்படுத்த வரும்ல. ஏன்னா எந்த நபராக இருந்தாலும் ஒரு தாயை தாய் ஸ்தானத்துக்கு ஒரு பெண்ணை இழிப்படுத்த தப்பு தான். அதனால நான் பேட்டியினுடைய முதல் பல நிமிடங்கள் ஆராசாவை கண்டிக்கிறக்க எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதே விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ரெண்டாவது தடவை தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி நான் கடந்து போயிருக்கணும், எடப்பாடி கடந்து போவேன். மக்கள் கிட்ட விட்டுருங்க சார், அவர் அம்பலப்பட்டு போடுறது. நீங்க எதுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அதை பயன்படுத்துறீங்க? நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, வேற வழி இல்லாம நான் சொல்றேன். திருப்பி ஞாபகப்படுத்தி கேக்குறேன், கோர்ட் ரெண்டு முறை கண்டிச்ச போதும் அந்த அதிகாரியை தண்டித்தீர்களா? உங்களோட ஒரு பாலியல் விஷயங்களை வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. உன் குடும்பத்துல நடந்திருந்தா உங்க அக்காவுக்கு, உன் தங்கச்சிக்கு, உன் அம்மாக்குன்ற வார்த்தையை கூட நம்ம ஒப்பிடக்கூடாது. சொல்ற போதே நம்ம உடம்பு கூசுது. அதனால நம்ம முதலமைச்சரோட, முதலமைச்சரை சம்பந்தப்படுத்த எந்த தனிநபரோடய ஒரு பெண் பாதிக்கப்பட்டதை ஒப்பிடவே முடியாது. அப்ப முதலமைச்சர் மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தானே சார். காவல்துறைக்கு பொறுப்பே அவர் தானே, உள்துறை அமைச்சரே முதலமைச்சர் தானே. ஒரு அதிகாரிகள் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்களே, கண்ணீர் விட்டு கதறினாங்களே. ஆனா நீங்க ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணார், பாலியல் துன்புறுத்தல் செய்தார் தொடர்ந்துன்னு சொன்ன அந்த ஐஜி அஞ்சல் அதிகாரிக்கு நீங்க உச்சபட்ச நல்ல பதவியை கொடுத்தீங்களே, தமிழ்நாடு உங்களை மன்னிக்குமா? இதே பெண்கள் சமுதாயம் மன்னிக்குமா? பதில் சொல்லுங்க சார். அப்ப ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணியிருந்தாருனா இன்னைக்கு எடப்பாடியினுடைய கண்ணீர் நியாயமான, ஒரு தந்தை ஒரு தாயினுடைய மகனா நான் அதை மதிக்கிறேன். அதனாலதான் ஆராசா அந்த வார்த்தை கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் கண் கலங்கினார்னா என்ன பாடுபட்டாங்க? அப்படி பேசி ஆராசா தாமதமாகவாவது மன்னிப்பு கேட்டார். இந்த விஷயத்தை இதோட விட்டாங்கன்னா ரெண்டு பேருமே நாகரிக அரசியல் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையுமே அந்த அம்மாவினுடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி சொல்றீங்க, சொந்த மகனையே மன்னிக்காதுங்க. எப்படிங்க மன்னிக்கும்? ஒருத்தர் மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்டார், நீங்க அதோட விட்டுறணும். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல மீம்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோக்களை எடிட் பண்ணி ஒரு தாய் வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்களே சார், மூன்று பிரிவுல வழக்குகள் போடப்படுது. ஆராசா சொல்லிட்டாரு, சட்டப்படி நான் சந்திக்கிறேங்க, தண்டனை வாங்கி கொடுங்க சார். சட்டப்படி நடந்துட்டு கூட தேர்தல் களத்தில் இந்த விஷயம் ஒரு பேசு பொருளாக இருந்தால் நான் திரும்பவும் சொல்றேன், எடப்பாடி தாயாருடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட எவரையுமே மன்னிக்காது. சார், இப்போ இந்த விஷயம் குறித்து நம்ம பேசிட்டோம், பரப்புரை குறித்து நீங்கள் பேசிட்டீங்க. நேற்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் நடந்திருக்குது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையில் சேலத்திலேயே, எடப்பாடி பழனிசாமியோட சொந்த உறவுக்கிறதுடைய சேலத்திலேயே வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுக வளம் வருகிறது, மக்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் இந்த நேரத்தில் போடப்படுத்து முக்கியத்துவமானதாக பார்க்குறீங்களா? இல்லை, இதில் ஆச்சரியம் இருக்குது, இது யதார்த்தம் சார். நீங்களே ஆரம்பத்தில் சொன்ன தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, இன்னும் அஞ்சு நாளில் பிரச்சாரமே முடிய போகுது. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதாவது ஒரு ஊர்ல வச்சு போட்டதா வேணும். சேலம்ங்கிறது ஒரு ஆப்டன், அவங்க பார்வையில் ஒரு முதலமைச்சர் எதிரணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருடைய சொந்த மாவட்டம், அங்கே வச்சு போடுறாங்க. அங்கே இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லதான் பெருசா ஆச்சரியமாலாம் எதுவும் பார்க்கல. இல்லை, என்னன்னா எதுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன்னா, ஆர்எஸ்எஸ் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுகன்னு சொல்றாரு அவரு. ஆனா அதிமுகவினுடைய முகமூடி அணிந்து கொண்டுதான் வந்து பாஜக செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், நீங்களே கூட பார்த்துருக்கலாம். புரட்சி தலைவியின் ஆசையுடன் எல் முருகன் இருக்கிறாரு, புரட்சி தலைவியின் ஆசி பெற்ற அண்ணாமலை இருக்கிறாருன்னு போடுறாங்க. மோடி அப்படிங்கிற பெயரு பிம்பத்தையும் பயன்படுத்த மறுக்கிறாங்க. அதுக்கு பிஜேபியினர் தான் வைக்கப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு, மோடி எதிர்ப்பு உணர்வு இருக்கு அப்படிங்கறத பிஜேபியினர் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். 1000 நடக்கட்டுங்க, எங்களுக்கு 1 லட்சம் ஓட்டு வேணாம், 10,000 ஓட்டு போட்டாலும் மோடியை ஏத்துக்கிறவங்க பிஜேபி ஏத்துக்கிறவங்க போடுற ஓட்டு போட்டுட்டு அவங்களால சொல்ல முடியலையே. எழுதுன மோடிஜிங்கிற பேரை அழிச்சிருக்காங்களே சுண்ணாம்பு வச்சு, எதுக்காக பயப்படுறீங்க? இதெல்லாம் 96ல் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலை அலையா இருந்த போது அண்ணாதிமுகக்காரங்க ஜெயலலிதா படத்தே போடணும், வெறும் ரெட்டலை மட்டும் போட்டு ஓட்டு கேட்டாங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அதே மனநிலை இவங்ககிட்ட. நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, மத்தியில் சர்வ பலத்தோடு இருக்கிற நீங்க உலகம் முழுக்க பாராட்டப்படுகிற மோடின்னு சொல்றீங்க, அதில் பாதி நிஜமும் இருக்கு. நம்ம பொதுவாக மோடியை தூக்கி அப்படியே தூக்கிலாம் போட முடியாது. அவரும் மதிக்க தகுந்த தலைவர் தான். அதுல சில விமர்சனங்கள் இருக்கு, பதில் விமர்சனங்கள் இருக்கு, எதிர் விமர்சனங்கள் இருக்கு. உங்க கட்சி தலைவர் பத்தி நீங்களே பேரை போட மறந்தீங்கன்னா, படத்தை போட மறந்தீங்கன்னா, மறுத்தீங்கன்னா, அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்புணர்வு இருக்கா? இதை நான் நல்ல சமிக்ஞைன்னு நான் பாக்குறேன். தமிழ்நாடு பிஜேபி இப்போ ஒண்ணு காலம் கடந்து போயிடல. எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை இப்படி கொஞ்சம் ரெண்டாம் தரமாக பாக்குறாங்க? நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணல அப்படின்னு பகுத்தாய வேண்டிய கட்டாயம் வந்திருக்குங்கிறத பிஜேபி இப்ப கூட வேணாம். 5 நாள் தான் பிரச்சாரம் இருக்கு, நீங்க பிரச்சாரத்தை கவனிங்க. பிரச்சாரம் முடிஞ்சு கவுண்டிங்க்கு ஒரு 25 நாள் இருக்கு. அந்த 25 நாள் இல்ல, அந்த பக்கம் 5 நாள், அந்த பக்கம் 5 நாள் டென்ஷன் ரிலாக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள் உட்காந்து யோசிங்க, நம்ம என்ன பண்ணினோம், என்ன பண்ண தவறணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு அவங்க ஆக்கப்பூர்வம் முதல்ல யோசிச்சுக்கிட்டு திரும்பி மக்கள்கிட்ட வரட்டும்ங்கிற நான் அவங்கள பத்தி எடுத்து சொல்லட்டும். மக்கள் தங்களை மாத்திக்கிறாங்களா இல்ல பிஜேபி தங்களை மாத்திக்கிட்டு தான் பொறுத்து பார்ப்போம் சார்.
ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை அதுதானே, நம்மளை எதுக்காக மக்கள் இவ்வளவு வெறுக்கிறாங்க, இவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்றோம், இவ்வளவு நிதி நேரா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருது, மாநில அரசுக்கு வராமலேயே நேரா மாநில மாவட்ட நிர்வாகத்துக்கு வருது, மத்திய அரசு நிதி மேக்ஸிமம் கலெக்டர் தான் வரும், பல பல திட்டங்கள்ல இவ்வளவு பண்றோம், ஜன்தன் திட்டத்துல இவ்வளவு கொண்டாந்தோம், கேஸ் சிலிண்டர் உஜாலா திட்டம் அது இதுன்னு சொல்றமே ஏன் எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாக்கணும். ஆர்எஸ்எஸ் முகமூடி அல்லது பிஜேபி தமிழன் வந்து எவன் காலில் விழமாட்டான், ராகுல் சொன்ன இன்னொரு வார்த்தை விழமாட்டான்னா மரியாதையா காலில் தொட்டுக்கும் போறது வேற, காலில் விழுந்து கிடப்பதுங்கிறது வேற. தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் விழாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மோடியின் கால்களில் விழுந்து கிடக்கிறார், அமித்ஷா மற்றும் மோடியின் கால்களில் விமர்சித்தார். அது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு உரிமைகள் பறிபோகிற போது, தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படுகிற போது உரத்து குரல் கொடுக்க வேண்டாம் சார், மீயாவுன்னு கூட ஒரு குரல் வர்றதில்ல. ஆறு சிலிண்டர் இலவசம் நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்றீங்களே, அவர் 100 ரூபாய் ஒரே மாசத்துல சிலிண்டர் விளையாடும் போது ஒரே ஒரு அறிக்கை அண்ணாதிமுக இருந்து வந்ததா, இந்த விலை ஏற்றத்தை மறுபரிசீலனை பண்ணுங்க, பண்ணலையே. அப்போ எப்படி உங்களை என்ன நினைப்பாங்க, அப்போ பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கூட விட்டுருங்க, அதெல்லாம் சித்தாந்த அரசியல், நம்ம பேசக்கூடாது அரசியல்லாம் அவங்க மேடைகளில் பேசுறது, ஆளுகிற பிஜேபினே நம்ம எடுத்துக்குவோம், அப்படி தான் பேசணும். அந்த பிஜேபிக்கு பயந்து நீங்கள் ஒரு அறிக்கை கூட விடலைன்னா, நீங்கள் 6 சிலிண்டர் கொடுத்த மக்கள் ஒரு துச்சமாய் மதி, நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ஒரு பத்திரிகையாளராக நான் இது என்ன சந்தோஷப்படுறேன்னா, இவங்க 1000 ரூபா கொடுப்பேன் நாங்கள் குடும்பத்துக்கு, இவர் 1500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார், இவன் 6 சிலிண்டர் தர்றேன் நாங்கள், அவங்க ஃப்ரிட்ஜ் தர்றேங்கிறாங்க, மக்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. எப்படி சொல்றீங்க நீ? ஏன்னா அது அந்த எழுச்சி நமக்கு தெரியும், அதை ஃபீல் பண்ண முடியும், வீ கேன் ஃபீல் இட். இலவச கலர் டிவி தரோன்னு 2006 கொடுத்த போது அந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சிதம்பரம் சொன்ன போது அது எவ்வளவு எழுச்சியா இருந்ததுங்கிறத கண்ணால காதால பார்த்து கேட்டவனா, இன்னைக்கு இத்தனை இலவசங்கள் வந்து குமிது, மக்கள் ஒரு பொருட்டா கூட எழுக்கலங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியல. அப்ப இருபெரும் ஆளுமைகள் இருந்தாங்க, இப்ப அவங்க இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி, அப்ப இவ்வளவெல்லாம் கொடுத்தும் கூட நீங்க மக்கள் அதை பெருசா எழுச்சியா கொண்டாடலையே, நான் சொல்றது புரியுதா சார்? அதெல்லாம் எடுபடலைங்க தான் நீங்க அடுத்த தாக்குதலுக்கு போறீங்க, தனி மனித தாக்குதலுக்கு போறீங்க, செருப்பு ஒப்பீடுலாம் பேசுற நேரம் அது. எடப்பாடி 1000 தப்பு பண்ணிருக்காருன்னா அதுல வெறும் 100 சுட்டி காட்டுங்களேன் போதுமே. ஸ்டாலின் விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு, இன்னொரு சொல்லட்டுமா சார்? முதன் முதல்ல தனி மனிதர் உறவு, தனி மனித மதிப்பீடுகளை, தனி மனித உறவுகளை காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ஒரு முதலமைச்சர் என்கிற இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத கூட மறந்துட்டு நீ வா போ இப்படிலாம் பேசுனதை எடப்பாடி தான். ஒரு முதலமைச்சர் இன்னொன்று சொல்லட்டுமா, கலைஞரை இன்ன விதம்னு இல்லை, கலைஞர் ஜெயலலிதா படுத்தின பாடு, அது வார்த்தைகளாலும் செயலாலும், அது அரசியல் எதிரி, இவர் நேர் எதிரிகள் அப்படிதான் சண்டை. அப்படிப்பட்ட ஜெயலலிதா, நீங்க அவருடைய எந்த அறிக்கை வேணாலும் எடுத்து பாருங்க, பிரிண்ட்ல எந்த விஷயம் வேணாலும் எடுத்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 அல்லது 10க்கு 9 தீய சக்தின்னு கருணாநிதி பேசுறது வேற, கலைஞரை குறிப்பிட போதெல்லாம் திரு கருணாநிதிங்கிற வார்த்தை இல்லாம இருக்கவே இருக்காது. மேடைகளில் பேசுகிற போதும் சரி, ஓகே, அறிக்கைகளில் இருக்கிற போதும் திரு கருணாநிதி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி தான் முதல் முறையாக தினகரனை பற்றி முத முதல்ல பேச, நீ யார், நீ எங்கேருந்து வந்தேன்னு ஆரம்பித்து, இவரும் அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர், ஸ்டாலினும் அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், அவருக்காரிலேயே தேசிய கொடி பறக்குது. அந்த ஸ்டாலினை பார்த்து ஈனப்பிறவி, நீ எப்படி வந்தேன்னு தெரியாதா, இப்படிலாம் நீ வா போன்னு பேசி இந்த அவமானகரமான கலாச்சாரத்தை தொடங்கி வைத்ததே எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவினர் இதிலெல்லாம் கரகண்டவங்க, மேடைகளில் பேசுறது வேற, ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு திறந்தாழ்ந்து பேசுனது எடப்பாடி தான் அந்த தவறான கலாச்சாரத்துக்கு முன்னுதாரணமே. கலைஞர் கூட இருக்கிற, அதாவது கலைஞரை கடுமையான வார்த்தைகள் எல்லாம் விமர்சிக்கிறவங்க உண்டு, அதில் எனக்கு பாதி உடன்பாடு உண்டு. அப்படிப்பட்ட கலைஞரை கூட எதிரணியினரை விழிக்கிற போது, தனக்கு எதிராக இருக்கிற தலைவர்களை பற்றி சொல்கிற போது மரியாதை குறைவாக பேச மாட்டார். பூட்டி அறைக்குள்ளே 1000 பேசலாம் சார், பொது வழியில் எப்படி பேசணும்னு இருக்கு. ஸோ இந்த தவறான கலாச்சாரத்தை தொடங்கி வச்சு பேசுனதே எடப்பாடி தான். உங்களுடைய திட்டங்களில், நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளில் உங்கள் ரெண்டு பேருக்குமே நம்பிக்கைலாம், நீங்கள் எப்படி தனி மனித தாக்குதலில் ரெண்டு பேருமே இறங்கி போகிறீங்க. இந்த ரெண்டு பேரையும் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் அருவறுப்போடு முகம் சொலிக்கிறார்கள், இதுதான் நிஜம். இங்கே தான் நான் திருப்பி என்னோடய கேள்விக்கு வந்துடுறேன். அப்போனா அதிமுகவோட முகமூடியை தான் பாஜக அணிந்து கொள்ளுதுன்னு சொல்லலாமா? இல்லை, இதெல்லாம் அரசியலுக்காக 1000 சொல்லுவாங்க சார். நான் பத்திரிகையாளன் பார்வை என்ன பார்ப்பேன், அண்ணா திமுக பிஜேபிக்கு பயந்து தான் ஆட்சி நடத்துது. அதுக்கு ரெண்டு காரணம், இந்த ஆட்சி எப்போதோ கவிழ்ந்திருக்க வேண்டியது, அரசியலமைப்பு சட்ட விதிகளையெல்லாம் தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு கவர்னருடைய உதவியோடு இந்த ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி தான். அந்த நன்றி கடனுக்கு தான் அவங்க ஏறி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறாங்க, இவர் முதுகை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் சொல்றது பொலிட்டிக்கலாக சொல்கிறேன், கரெக்ட் சார். ஆனால் இப்போ பேசும்போது கூட வேளாண் சட்டங்களால் ஆபத்தா திரும்ப பெற வலியுறுத்தப்படும், சிஏவால் ஆபத்தா திரும்ப பெற வலியுறுத்தப்படும், இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? இதை கேட்கறதுக்கே காது கூசலையா அவங்களுக்கு? சிஏ இவங்க ஓட்டு போடலைன்னா அந்த சட்டமே ஆயிருக்காதே சார், அந்த மசோதாவே நிறைவேறிக்கிறாதே, மசோதா நிறைவேறும் தான் அந்த மசோதா சட்டமா மாறுது, ஆக்டா மாறுது. அண்ணா திமுக ஓட்டு போடலைன்னா நீங்க அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்குமே. இன்னைக்கு நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், அமல்படுத்த விட மாட்டோம், திரும்ப பெற வலியுறுத்தும் சொல்றதா அரசியல் அறிவு, அடிப்படை அறிவு உள்ள எவனாவது நம்புவானா?
நம்ப மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்களை விட புத்திசாலிகள். நீங்க என்ன ரைட்டு சார், ஒரு கூட்டணி தர்மம், ராமதாஸ் பச்சையா போட்டு உடைச்சாரு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது முகம் தொங்கி போச்சு அவருக்கு, கூட்டணி தர்மம் வேற வழி இல்லை, அப்படி ஒத்துக்கிட்டு போங்க. இதை அமல்படுத்த விட மாட்டோம் சார், அமல்படுத்தி விதிமுறைகளை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ரைட்டப் பண்ணாம இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் அமல்படுத்தலாம், எந்த மாநிலத்துல எந்த தேதியில எப்படி கொண்டு கொண்டு வர முடியலே தவிர, சட்டம் ஆயிடுச்சு, உங்களாலதான் சட்டம் ஆச்சு. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா இந்த சட்டமே வந்திருக்காது. இன்னைக்கு நாங்க திரும்ப பெற வலியுறுத்தணும் சொல்றது கேள்வி கூத்தா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், வாக்குறுதிகளை மக்கள் நம்பல. 6 சிலிண்டர் கொடுக்குற போது நீ எடுத்து அறிக்கை கொடுல, பெட்ரோல் விலை கூடி டெய்லி போகுது சார். இன்னைக்கு நான் போடுறேன் சார் பெட்ரோல், எனக்கு வலிக்குது. என்ன மாதிரி எத்தனை கோடி பேர், உங்களுக்கு வலிக்குதா? வலிக்கணும்ல, கண்டிப்பா. சராசரி குடும்பத்தை சேர்ந்தவர் தானே நீங்க, இதான் சார். அதுக்காக அண்ணாதிமுக எதிராக ஓட்டு போட்டுன்னு பிரச்சாரம் பண்ண வரல. யார் வேணாலும் ஆளுங்க சார், ஆட்சியில் இருக்கிறவன் துணிச்சல் மிக்கவனா இருக்கணும் சார், அந்த தலைவனை தான் சார் மக்கள் ரசிப்பாங்க. ஒரு சில தேசிய ஊடகங்களா இருக்கட்டும், மாநில ஊடகங்களா இருக்கட்டும், அதிமுகவிற்கு ஆதரவாக கருத்து கணிப்பு இருக்குன்றாங்க. மு க ஸ்டாலின் அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க கலப்பணி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. கருத்து கணிப்புல எடுத்துக்கொண்ட ஆளுமைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, பொதுவாகவே கருத்து கணிப்புகள் ஒரு காலத்துல அவசிய தேவையா இருந்தது. தேர்தல் நெருங்கி வருதுன்னா இந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் நம்மளை எப்படி எடை போட்டிருக்காங்கன்னு ஆளுங்கட்சிக்கு அது உதவியா இருந்தது. எந்த இடங்கள்ல அண்ணாதிமுக ஐ மீன் ஆளுகிற கட்சி கோட்டை விட்டுருக்கோ அதை எதிர்கட்சிகள் அதை கவனிச்சு அதை நம்ம ஷார்ப் பண்ணி அந்த நோக்கி கூறு நோக்கி கொண்டுட்டு போய் பிரச்சாரத்தை அப்படி கொண்டுட்டு போகலாம், அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கா, அப்ப நம்ம வாக்குறுதிகள் இதெல்லாம் சேர்க்கலாம்னு எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்தது. பொதுமக்களும் கூட ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் இன்னொரு பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்துச்சு. இதெல்லாம் நேர்மையாக நடுநிலையோடு கருத்து கணிப்புகள் நடந்தது வரைக்கும். அதனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஊடகங்கள் பெருமளவில் வளர்ந்த பிறகு, விஷுவல் மீடியா, பிரிண்ட் மீடியா, ஆன்லைன் மீடியாக்கள் வளர்ந்த பிறகு, ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கருத்து கணிப்புகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே மக்கள் கருத்து கணிப்புகள் கேட்டு வர்றபோதே நிஜங்களை சொல்வது இல்லை, அவங்களுக்கு தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு, பீதி இருக்கு, அச்சம் இருக்கு. சரி, வர்றவங்க யாராலும் இருக்கட்டும், வர்றவங்க நேரம் டைம் ஸ்னோன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க, புதிய தலைமுறை தந்தின்னு சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க. சர்வே எடுக்க வர்றவங்க ஏஜென்சி தான் வருவான், ரொம்ப நோண்டி கேட்டீங்கன்னா இன்ன டிவிக்காக எடுக்கிறோன்னு பேரை சொல்லுவாங்க. தவிர யாரோ ஒரு கிராஜுவேட், யாரோ ஒரு பிளஸ் டூ படிச்ச குறைஞ்சபட்ச படிப்பறி உள்ள பையன் தான் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வர போறான். அவன் இன்னும் சொல்ல போனா நிஜமாகவே சர்வே எடுத்தவங்கலாம் நாங்கள் யாருக்காக எடுக்கிறோங்கன்னு சொல்லாமல் எடுத்த காலம்லாம் அவங்க இந்தியா டுடேலாம் முதல்ல ஆரம்பத்தில் எடுப்பாங்க, யாருக்காக நாங்கள் சொல்லவே மாட்டோம். அப்போ தான் மக்கள் ஃப்ரீயாக நினைக்கிறத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தந்தி டிவி, அப்போ தந்திக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம், புதிய தலைமுறையாக புதிய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். இப்படிலாம் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நம்மளோட வரமானவங்க மக்கள். அப்போ நம்ம காங்கிரஸ் ஓட்டு போடமா? சொல்லவே கூடாது. நான் பிஜேபி தாங்க ஓட்டு போடுறேன், நான் இன்னும் என்னென்ன முடிவு எடுக்கலங்க. அவன் நல்ல முடிவு எடுத்துருப்பான், ஓகே, மாறி சொல்லுவான், வீம்புக்குன்னே மாறி சொல்லுவான், நக்கலுக்காக மாறி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த நக்கல் நியாயம் நான் சொல்லுவேன், ஏன்னா அவனை நக்கல் அடிக்கிற அளவுக்கு தள்ளிட்டு போன இந்த ஊடகங்கள் தான். உங்களுடைய சுய அபிலாஷைகளுக்கு நீங்கள் யாரால் கீ கொடுக்கப்படுகிறீர்களோ அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் இஷ்டப்படி கொண்டாந்து சர்வே எடுக்கிறோன்ற பேரில் எடுத்து வச்சுக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு சயின்டிஃபிக் ஃபார்முலாங்கிற ஒன்றையை தூக்கி குப்பைக்கூடையில் போட்டுட்டு உங்கள் இஷ்டப்படி ரிசல்ட்டை சொன்னீங்கன்னா இப்படி தான் நீங்கள் மக்கள் முன்னால் பள்ளியளிக்க வேண்டியிருக்கும், அம்பலப்பட வேண்டியிருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு கருத்து கணிப்புகளில் தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னா 2 பிரதான அணிகள் இருக்குது, அதற்கு மாற்றாக 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்புனா எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுத்து முதல்ல மக்கள்கிட்ட போட்டுருணும் க்வெஸ்சன் நிறையா, அதாவது எல்லாருமே மக்கள் வந்து வச்சிடணும். எல்லாம் உங்கள் முன்னாடி இவங்கெல்லாம் வர்றாங்களே அவங்கள பற்றி எனக்கு பதில் சொல்லணும்னு கேட்கணும். நீங்கள் கேட்குற போதே ஒருத்தனுக்கு சாதகமாக கேள்வி கேட்டீங்கன்னா அது நிஜமான கருத்து கணிப்பாக இருக்காது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம்னு பார்த்தா ஒரு கட்சி இருக்கிற வலு, அந்த கட்சி அமைக்கிற அணிகள் கூட்டணிகள், அந்த கூட்டணி சேர்ற கட்சிகளுக்கு இருக்கிற வாக்கு பலம், இதையெல்லாம் வச்சு எந்த அணி பலமா இருக்கு பலவீனமா இருக்குன்னா முதல்ல ஒரு பார்வை பார்ப்போம். பத்திரிகையாளருடைய பார்வை அப்படிதான் இருக்கும், ஓரளவு அரசியலை கவனிக்கிற மக்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். இப்படி பொது பார்வை பார்த்தா இருக்கிற அணிகள்ல ஏற்கனவே இருந்த அணிலிருந்து சில கட்சிகள் வெளியே போயிருக்குன்னு சொல்லி அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, அமமுக வேற பிரிஞ்சிருக்கு. அந்த ஓட்டு அதிமுக ஓட்டு தானே, 90% அந்த கட்சிக்காரங்களும் அங்கே போக வேண்டிய ஓட்டு தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அணியை அப்படியே தக்க வச்சு கூடுதலாக 1-2 சின்ன கட்சிகளை சிலிண்டர் கட்சி 0.5% 1/2% ஓட்டே இல்லையோ, தனி நபராக ஒருத்தர் வந்தா கூட அவர் சார்ந்த சமுதாயத்துக்காக அவருடைய உழைப்புக்காகன்னு பார்த்து அவரும் கூடுதலாக வச்சு கட்டமைச்சிட்டார். இதன்படி பார்த்தா பொதுவான கருத்து திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரும் சொல்லுவான். அதுக்கு இன்னும் பல தடைகள் தாண்டணும். அதுக்குள்ள இந்த திமுக தன் தலையில தானே மண்ணவாரி போட்டு ஆராசா மாதிரியாளருக்கு இன்னொரு 4 பேட்டி கொடுத்தா திமுக கதை கந்தல். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், களத்துல ஒரு மாதம் 2 மாதம் மட்டும் ஒரு டிவி வாரத்தில் என்ன கேட்குற போது நான் சொன்னேன், எது சார் பிரச்சாரத்தில் எதிரொலிக்கும், இன்னைக்கு 1000 பேசலாம், அந்த 15 நாளில் என்னென்னவோ நடக்கும்னு சொன்னேன்.
இதெல்லாம் எதிர்பாராதான இந்த நாலு நாள் கூத்தெல்லாம் இது யாருமே எதிர்பார்க்கலை. ஸோ இது மாதிரி தாங்களே தங்கள் தலையில் தாங்களே மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி திமுக சில தவறுகளை பண்ணிச்சுன்னா ஈஸியாக ஜெயிக்கிறது அல்ல ஜெயிப்போங்கிற அந்த வாய்ப்பெல்லாம் அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான். என்ன நினைக்க போகிறான்னு தெரியல. ஏன் தினகரன் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வரக்கூடாதா? ஆட்சியை பிடிச்சிருவான்ற அளவுக்குலாம் இல்லை. அவர் யாருக்கு அதிர்ச்சியை கொடுப்பார், யாருக்கு ஆச்சரியத்தை கொடுப்பார் நமக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதிர்ச்சியை கொடுக்குற தொகுதி பல பல தொகுதிகள் இருக்குன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? கமலஹாசன் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், சீமான் என்ன செய்ய போறார் யாருக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிற கருவி எங்க சார் இருக்கு? எதை வச்சு சொல்லுவேன் நானு? கமலஹாசனுக்கும் சீமானுக்கும் கட்சி உட்கட்டமைப்பு கிடையவே கிடையாது, அதை நான் சொல்லுவேன். அப்ப அதன்படி பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட உங்க சார்பு அந்த தொழில யார் நிக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு கட்சி கிடையாது. ஸோ இந்த பலவீனங்களை எல்லாம் வச்சு பார்த்தா இந்த மூன்று மாற்று சக்தின்னு சொல்லப்படுறதுல தினகரன் பிரதான இடத்தை பிடிப்பார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அப்படி பிரதான இடத்தை பிடிக்கிற போது அப்படிப்பட்ட ஆளை மக்கள் இந்த ரெண்டு பேரை பார்த்து அறுவறுப்படைறாங்கன்னு நான் சொல்லணும். இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அள்ளி வீசுகிற வாக்குறுதிகள், அது நடக்குமா நடக்காதா? 600,000 கோடி ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் இருக்கிற போது ஆட்சியில் அமர்ந்த நாள் முதலாக ஒரு மாதம் 4,000 கோடி எங்கே போவீங்க அப்படின்னு ஓரளவு கணக்கு தெரிஞ்ச ஒரு வாக்காளர் கேட்டால் ரெண்டு கட்சிகிட்டையும் பதில் கிடையாது. ஓகே, ஸோ யதார்த்தமாக பேசுவோம், நடக்கிறத சொல்லுவோன்னு சொல்கிற தினகரன் நோக்கி போக மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார். புரியுது. அப்போ இதெல்லாம் தெரியாத போது இதுதான் கருத்து கணிப்பு, இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு ஏதோ எழுதி சீர் வைக்காத குறையா? ஏன் நேராக பதவியேற்க போயிடுங்களேன், எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? திமுக ஜெயிக்கட்டும் சார், அண்ணாதிமுக திருப்பி ஆட்சிக்கு வரவே வராது சொல்ல முடியுமா நம்மால? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மக்கள் கையில் இருக்க முடிவு, நீங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கங்க. இதன் மீது உங்க பொதுபார் வச்சிருக்கீங்க. தினகரன் குறித்து நம்ம பேசினாலும் நான் அவர் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும். சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டிகளை நான் அதை பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கவனத்தோடு பயன்படுத்தி இருந்தார். சசிகலா அம்மையார் வந்து தற்காலிகமாக தான் விலகி இருக்கிறாங்க, மீண்டும் மேபி அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இப்போது வந்து அவங்க என்னையே தான் சப்போர்ட் பண்றதா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மதிப்பிற்குரிய சசிகலா அவர்கள் யாரையும் சப்போர்ட் பண்ணாம தானே இப்போதைக்கு இருக்கிறாங்க, ஆனா எப்படி அவருக்கான சப்போர்ட் இருக்கலாம் அவர் சொல்றாரு? புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இப்போ அவர் ஆன்மீக சுற்றுலா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோயிலா மதம் சார்ந்தெல்லாம் தாண்டி தாகூர் தர்காவுக்கும் போறார், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கிறார், மற்ற கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறார். அப்படி போற போது அங்கங்க அமமுக வேட்பாளர்கள் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்றான்ற படங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கோம். இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரியும் சார். நாங்க சசிகலா மேல கோபமா இல்ல, அம்மாவுடைய மரணத்தில் சசிகலாவுக்கு எங்களுக்கு சந்தேகமே இல்லை. இன்னைக்கு சொல்றாரு ஓபிஎஸ் இது யாராவது அண்ணாவுக்கு தொண்டை முதல்ல நம்புவானா? 4 வருஷமா நான் கரடியா கத்துறேன், நிஜம் அதுதானே சார்? இல்லை மர்மமே கிடையாது, இல்லை இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் பார்க்குற அண்ணாதிமுக தொண்டனுக்கு சசிகலா என்ன நிலைப்பாடு எடுப்பார்னு சாதாரண அரசியல் அறிஞ்சவங்களுக்கு புரியாதா? மிக நிச்சயமாக ஒரு அமமுக ஆதரவு தான் எடுப்பார். அறிக்கைக்கு முன்னாடி இருந்தது. நான் சொல்றது அறிக்கை, அந்த அறிக்கையை என்ன சொன்னாங்க, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நான் தடையாக இருந்தால் நான் ஒதுங்கிறேன் தான் அவங்க சொன்னாங்க. அந்த அறிக்கை வந்த பிறகு 100% வாய்ப்பு இல்லைன்னு சபதம் போட்டார்ல ஜெயக்குமார், எடப்பாடியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தாராளமா ஜெயிச்சு காட்டும். நான் இப்போ சொல்றேன், இது வந்து அண்ணாதிமுக உள்ள அரசியல பேசுறதுக்கான நேரத்தை நம்ம கொஞ்சம் கடந்துட்டோம், ரிசல்ட் வந்துடட்டோம். நிறைய பேசுவோம், நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஓபிஎஸ் குறிப்பா அவர் சொல்லியிருந்தார், அதை குறித்து நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர்கிட்ட ஒரு நெறியாளர் கேள்வி எழுப்பும் போது, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் செட்டப் ஆஃப் ஏடிஎம்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எடப்பாடிக்கும் மேல பதவியில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய கருத்து. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், அவர் சொல்லிட்டாரு, அவர் கருத்தா என் கருத்துங்க, அல்லது அதை பத்தி நான் விவாதிக்க விரும்பலங்க, அல்லது சசிகலாவே கேட்கலாம் அதை எங்க கேட்கறீங்கன்னு சொல்லல. ஆனால் என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் யாரு, கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்ன சொல்றார், அவங்க சேர்ந்தாங்கன்னா இந்த செட்டப் கெடாம வந்தாங்கன்னா நாங்க சேர்த்து. அப்படி சசிகலா கேட்டாங்களா, வந்து உறுப்பினராக இருப்பாங்களா? சொல்லுங்க சார், உங்க ரெண்டு பேரே உட்கார வச்சு அந்த அம்மா தான். இந்த செட்டப் கெடாம அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப என்னன்னா, தென் மாவட்டங்களில் டெல்டாவில் பிரச்சாரத்துக்கு போற போது சசிகலா ஃபேக்டருங்கிறது எவ்வளவு பாதிக்குது நம்மளை, அமமுகவால் நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம், நாம் எடுத்த சில தவறான ஜாதி ரீதியான முடிவுகள்னால எவ்வளவு அண்ணாதிமுக அவர்கள் வேட்பாளர்கள் சிரமங்களை அனுபவிக்கிறாங்கன்னு கண்ணால பார்த்த பிறகு வழியக்க வந்து சசிகலா பத்தி இப்படி பேசுறாரு. இல்ல, அதுக்காக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அண்ணாதிமுகவுக்கு சாதகமாகவோ ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஒரு துளி அளவு கூட எடுபடாது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு முறை ஓபிஎஸ் அம்பலப்பட்டுக்கிட்டாருந்தா நான் சொல்லுவேன். இல்ல, இப்ப இந்த மாதிரி சொல்றாரு வருத்தம் இல்லைன்றாருன்னா, அம்மே சசிகலா அவர்களுக்கு ஆதரவானாங்க, ஓகே ஓபிஎஸ் வந்து நமக்கு சாதகமா தான் இருப்பாரு போல இருக்குன்னு சொல்லி அதிமுக வாக்குகள் போட வாய்ப்பு இருக்குதானே? போடுறத கண்ணால பாப்பமே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் நானும் அதை எதுக்கு தடுக்கணும், அப்படி போடுறவங்க போடட்டும்.
எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள யாரும் ஓபிஎஸோட பேச்சு ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க. திருப்பி அம்பலப்பட்டுட்டாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேனே, அப்ப என்னுடைய கருத்துல பாதி அண்ணாவுக்காரன் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அவரே தன்னைத்தானே அம்பலப்படுத்திக்கிட்டார். தர்மயுத்தம் தொடங்கினதே இந்த அம்மாவுக்காக தான். இவரையும் இவருடைய குடும்பத்தையும் அண்ணாதிமுக விடக்கூடாது, ஜெயலலிதா அவளம் அருமம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆணையத்துக்கு போல நான் 4 வருஷமா கத்துறேனே. ஆணையத்தில் இதுவரைக்கும் பதிவான 150க்கும் மேற்பட்ட சாட்சிகளில் ஒரு சாட்சி கூட சசிகலாவுக்கு எதிராக இல்லைன்னு நான் சொன்னேன். எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைகள் சார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கள நிலவரத்தை பார்த்துக்கிட்டு சசிகலாவை பற்றி ஏதாவது சொன்னால் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்காதாங்கிற நப்பாசையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ஓபிஎஸ் வெளியிட்ட வார்த்தைகள். ஒரு துளி அளவு கூட அவருக்கும் அண்ணாதிமுகவுக்கும் இது பலன் சேர்க்காது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா அண்ணாதிமுக படுதோல்வி அடையும். அதன் பிறகு ஒட்டுமொத்த காட்சிகளும் மாறும். அப்போ சசிகலாவுக்கும் தினகரனுக்குமான இடம், அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டதாக அமையும். பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதே ஒரு கேள்வி, டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுத்த பேட்டியிலே அதே பேட்டியில் கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆணையம் குறித்து பேசியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து அமமுகவிற்கு எதிராக அதிகமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதே வந்து திமுக தான், அதிமுகவுக்கு நான் திமுகவே நான் அருவறுக்கிறேன் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கருணாநிதியின் இறப்புக்கே எனக்கு கூட நான் விசாரணை அமைப்பேன், ஏன் ஆட்சியில் அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது கொஞ்சம் முரணா தெரியல. முரணா இல்லை, அரசியல்னு எடுத்துக்கிறேன். அக்கப்பூர் அரசியல் நீங்கள் பச்சையாக கூட சொல்லுங்கள். இதுக்கு காரணம் என்ன சார்? ஒட்டு மொத்தமாக ஒரு ஆணையம்னு ஒன்று அமைச்சு 4 வருஷமா 3 வருஷமா அதை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அண்ணாதிமுக அம்பலப்பட்டு போச்சு. அது காரணம் அதில் எடப்பாடியும் ஓபிஎஸ் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. நான் ஆவணப்பூர்வமாக ஒரு வார்த்தையை சொன்னேன், 150க்கும் மேற்பட்ட சாட்சிகளில் ஒரு சாட்சி கூட சசிகலாவுக்கு எதிராக இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸ்டாலின் கவனத்துக்கும் தெரியும், அவர் யாரோ ரோட்ல போறவர் இல்ல. கொஞ்ச நேரம் மட்டும் நான் சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சர் பதவிக்கு இணையான வகிக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இந்த உண்மைகள் தெரியும். ஜெயலலிதா மரணத்துல மர்மமே கிடையாது. மர்மம் இருந்திருந்தா அது வீதிக்கு வர்றதுக்கு சில நாள் போதும். அந்த ஆணையம் அமைச்ச முதல் 3 மாசத்துல இந்த அரசாங்கமே கொண்டு போய் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துருக்கோம். சசிகலா இன்னொரு சார்ஜ் பண்ணிருப்பாங்க இந்த சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கூட. ஒரு நேரத்துப்படி எடுத்து பார்த்தா விஜயபாஸ்கர் மேல சார்ஜ் வந்திருக்கு, ஓபிஎஸ் மேல சார்ஜ், ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டாங்க நீதான் பொறுப்புன்னு. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். எடப்பாடி அரசை ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக ஸ்டாலின் வீம்புக்கு நான் ஒரு ஆணை அமைப்பேன்னு சொன்னார், நாங்கள் விசாரிப்போம். அந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூடாது. அரசு நிர்வாகம் தெரிஞ்சவர் ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருந்தவர், பல பேரு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர். ஆறுமுகசாமி கமிஷன் அமைக்கப்பட்டதுக்கு வேணால் அரசியல் நோக்கம் காரணமாக இருக்கலாம், ஆனால் அமைத்தது அரசு. ஸோ அரசின் சார்பு அமைக்கப்பட்டு நாளைக்கு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்தா கூட அந்த அரசினுடைய ஆணையம் தான் அது, அந்த அரசு அமைந்த ஆணையம் தான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அப்போ இனிமேல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க விட மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாசத்துல அந்த விசாரணை ஆணையத்தை முழுமையா நடைபெற செய்து சம்பந்தப்பட்டவர்களை சாட்சியளிக்க வைத்து நிஜத்தை வெளியே கொண்டு வருவேன், அந்த அறிக்கையை விரைவில் வெளியிட வைப்பேன்னு சொல்றதுதான் நிஜமான அரசியல். ஒரு யதார்த்தமான ஒரு தலைவனுடைய பார்வையாக இருக்கும். அது இல்லாம மர்மம் இருக்கு, நான் தனியா விசாரிப்பேன்னு சொன்னா அது அக்கப்போர் அரசியல். எப்படி அப்படின்னா நீங்க அதான் அந்த அக்கறை நிஜமா இருந்திருந்தா நீங்க இந்த வார்த்தையை தான் சொல்லிருக்கணும். அரசியலமைப்பு சட்டம் விதிமுறை தெரிஞ்ச ஸ்டாலின் இதைத்தான் சொல்லிருக்கணும். அதுக்கு பதில் டிடி இப்படி சொல்லலாமா சார்? அதான் சொன்னேன், அவர் அரசியல் பண்றாரு, இவர் அரசியல் பண்றாரு. அன்னைக்கு அழகிரி வார்த்தையை விட்டார்ல, அவருடைய குடும்ப உறுப்பினர் வார்த்தையை விட்டார், அப்பாவுக்கு என்னாச்சு, எங்க கொண்டு போனீங்க என்ன? வீம்பான அரசியல் தான். ஒரு வீம்பான அரசியலை ஒரு அரசியல்வாதி சொல்ற போது தேர்தல் காலத்தில் ஒரு வீம்பான பதில் வரதான் செய்யும். நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல, ரெண்டையுமே அப்படி தள்ளி வச்சிடணும், ரெண்டுலையுமே யதார்த்தம் இல்லை. களத்தில் எங்க பிரதிபலிக்க ஏன்னா நிஜம் இல்லை சார், மர்மம் இருந்தால் தானே வெளியில கொண்டு வர. ஆனால் ஸ்டாலின் வீம்புக்கு சொல்லிக்கிட்டே வர்றார், எடப்பாடியை குறிவைத்து சொல்றதா நினைச்சுக்கிட்டு, ஓபிஎஸ் குறிவைக்கிறத நினைச்சுக்கிட்டு சொல்ற போது ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி ஏதாவது சில கருத்துக்கள் வந்தால் தினகரன் ஒதுங்கி போக முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சசிகலாவுக்கு இருக்கிறனால தான் ஆணையத்தில் தவறாமல் ஆஜராகி தங்கள் தரப்பை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மடியில் கனமில்லைன்னு போய் நிற்கிறாங்க சார், ஓபிஎஸ் வரல இன்னைக்கு வரைக்கும், ஆதாரம் இருக்கு, அந்த குடும்பம் தான் சொன்னீங்களே போய் ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதானே. இந்த நிஜங்களையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் மர்மம் இருக்கு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறத அவர் அரசியலாக பண்றார். தினகரன் அதுக்கு அரசியல் ரீதியாக அவர் பதில் சொன்னார், அதோட தூக்கி தூரம் போட்டுருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி மாறுகிறது என்று. இந்த நேரத்தை கூட உங்கள் வருகை பற்றி பேசுங்க. மிக்க நன்றி. நன்றி அண்ணன் நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.